கோழிக்கெல்லாம் இறையே போடாம வச்சிருக்காங்க பாரு. ஒரு குஞ்சு பறிச்சிருச்சு போலயே. சரி இறைய போடுவோம். சொல்லுங்க மகா, என்ன வேணும்? எதுவும் வேணுமா? இல்ல எதுவும் வேணாம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருந்தேன்ல. என்ன மகா? அதான் நான் வேலைக்கு போறேன்னு. என்னமாக சொல்றீங்க நீங்க? சும்மா ஏதோ சொல்றீங்கன்னு நினைச்சு உண்மையான வேலைக்கா? அதெல்லாம் வேணாமா? இல்லங்க, குடும்பம் இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இப்படி நான் சும்மா வீட்ல இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதனால நான் வேலைக்கு போறேன். மகா, நான் உங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஏதாவது பண்ணி உங்களை படிக்க வச்சிருவேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதுல நம்பிக்கை அதெல்லாம் முக்கியம் இல்ல. குடும்ப சூழ்நிலையதான் நான் சொல்றேன். அதுவும் இல்லாம அவங்களோட குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு போதே அத்தை கடன் வாங்கி வச்சிருந்ததா எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நானும் வீட்டுல இருந்தேனா அது சரிப்பட்டு வராது. அதனால நான் வேலைக்கு கிளம்புறேன். எங்க கதிர், அவங்க என்னைய நம்பிதானே உங்களை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி சொன்னா எப்படி? புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட குடும்பத்தோட சூழ்நிலை என்னன்னா அடுத்தவங்களுக்கு தெரியாது, நமக்கு தானே தெரியும். அதுக்குன்னு நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? அத்தையோடயே போறேன். அங்க போய் நான் ஏதாவது பண்றேன். எங்க அதெல்லாம் காட்டு வேலைங்க. அதுவும் இல்லாம வெயில் அடிக்கும், உங்களால அதெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் வேணாம், நீங்க கம்மனு வீட்டோட இருங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட சொல்லாம நான் முடிவெடுக்க கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். மகா மகா, என்னடா இவங்க வேலைக்கு போறேன்னு சொன்னது. எனக்கு ஒரு பக்கம் நம்ம குடும்பத்தை அவங்க குடும்பமா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் அவங்களோட படிப்பு என்ன ஆகுறது அத பத்தி யோசிக்காமயே இருக்காங்களே. இறங்குதுமா உனக்கு ஏண்டி தட்டுல வைக்க இடம் இருந்தா நான் இருக்கு இங்க வைக்கிறேன். நீ அதுக்கு எலும்பு போற இடத்துல உன் மூஞ்ச வச்ச. என்னது, நீ எலும்பு போற இடத்துல நான் என் மூஞ்ச வச்சனா? ஏ கிழவி, யாரடி? நான் கிழவிதான், குமரி கிடையாது. நீயும் குமரி ஒண்ணும் கிடையாது, கிழவிதான். ஞாபகம் வச்சுக்க. உங்க அம்மா எப்படி பேசுதுன்னு? எங்க அம்மா என்ன பொய்யா சொன்னுச்சு, நீ கிழவிதானே? எல்லாரும் சேர்ந்துகிட்டு என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்கல்ல. கேரடி, யாரும் வயித்தறிச்சல குடிக்கல. நீ தான் அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்துருச்சேன்னு சொல்லி வயித்தறிச்சல பொங்கிக்கிட்டு கிடக்குற. இவங்க வந்து பாத்தாங்க. பாக்குறது என்ன, அங்க பொசுங்கறதோ இங்க வரைக்கும் அடிக்குதே. ஏடி முகம் அகன்ட்டு இருக்காதடி. பிரியாணி வேற நல்ல ருசியா இருக்குது. இருக்கிற பசிக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு நானும் என் பையனுமே சாப்பிடுவோம். அப்புறம் உனக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வராதுடி. அதனால போய் சாப்பிடு. இப்படிப்பட்ட பிரியாணியே எனக்கு தேவையில்லை. அப்ப சரி சரிடாப்பா, அந்த பிரியாணியை நம்ம ரெண்டு பேருமே சாப்பிடுவோம். சரிமா. ஒரு வழியா வலிச்சு முடிச்சாச்சு. எடுத்துட்டு போய் வச்சுட்டு அடுப்ப பத்த வச்சு உலைய வச்சு விடுவோம். என்ன பாத்தா தரையில நீச்சல் அடிக்கிற மாதிரியா தெரியுது? என்னையா வலிக்கு விழணும்?
அதுக்குதான் ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். தெரியாமல்ல இருந்தாலும் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். போறமா இருந்தாலும் உன்னை கூட்டிக்கிட்டு தான் போவேன். யாரு பையன் வெளியே போயிருக்கான். அவன் வரும்போது இந்த எதுவும் பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லி தான் அமைதியா இருக்கிற ரெண்டு மூணு நாளா. நீ மறுபடியும் என்னை சீண்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, யார் இருக்காங்க இல்லன்னு பாக்க மாட்டேன், வச்சு சாத்தி போடுவேன். தெரியும்ல யாரு என் மாமே என்னத்த உனக்கு சொல்லி கொடுக்கணுமா அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. இந்த கராத்தாவை மட்டும் சொல்லி கொடுத்துருக்கான், அவனுக்கு என்னத்த சொல்றதுன்னு சொல்லி பாப்போம். ஆமையா இந்த மாதிரி நீ வந்தீனா தூக்கி போட்டு பந்தாடணும்ல, அதனால எங்க அப்பா சரியா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏய் சோ புருஷம் பேசும்போது ஒன்றாட்டி வாய மூடிட்டு கப்பு சுப்புன்னு கிடக்கணும், அத விட்டு விட்டு நீ ஏதாவது பேசுனா லூசு வாங்கிட்டு. ஏய் யாரு புருஷன லூசு, ஏய் இங்க வா. யோ நீ தான் வேலை வெட்டி இல்லாத வெட்டி பய. நான் அப்படியா அப்படியா என்ன வெட்டி பயன் சொல்லாத. வேலை வெட்டி போகாம என்னரும் தண்ணியில மிதக்கறவன வெட்டி பயன் சொல்லாம அப்புறம் விஐபி னு சொல்வாங்க. அமுத நீ இங்கிலீஷ் பேசுறியா, உனக்கு இங்கிலீஷ் சொல்ல தெரியுமா? உனக்கு தெரியும்போது எனக்கு தான தெரியாதா? அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அப்புறம் என்ன சாப்பாடாக்குதே, நல்லா இருக்கியா? அஜயே இவனுக்கு பைத்தியம் கிட்டி முத்தி போச்சு போல இருக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கணும் போல இருக்கு. நீ இன்னைக்கு உத வாங்காம போக மாட்ட போல இருக்கு, இன்னைக்கு உத வாங்குறது கண் பாம்பு போல இருக்கு. சரி இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நான் தூக்கி போட்டு பந்தாடி போடுவேன். அதுக்கப்புறம் பையன் பாத்துட்டான் அப்புறம் பள்ளிக்கூடத்துல போய் சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு தெரியாது, சொல்லிவிட்டேன். சொல்றத நீ கேளு. நீ ஒரு வெங்காயத்தையும் சொல்லவேன் தமிழ் பாய. யாரு ஏ தங்கம் தங்கம் கிங்கம் சொல்லிக்கிட்டு இன்ன வரைக்கும் ஓவர ஆட்டமா இருந்துச்சு. என்ன ஓவர ஆட்டம்? எவனாவது ஒருத்தன் சொன்னாலும் இங்க வந்து ஆடுவியா? நான் யாரு எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியும். ரெண்டு நாளும் அமைதியா இருக்காளே, மூணாவது நாளும் அமைதியா இருந்துருவான்னு நினைச்சியா? அப்படி இருக்கிறதுக்கு வேற யாராவது பாரு. உனக்கெல்லாம் தினந்தோறும் பூசை கொடுக்கணும், ஒரு நாள் பூசை கொடுக்கலனாலும் உனக்கு குளிர் விட்டு போயிரும். அதனால இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிச்சா தான் நாளைக்கு உதவ வாங்கறதுக்கு சரியா இருக்கும். மணி வேறாய் போச்சே. இல்லங்க நானும் வரேன். நீ வரியா? நீ எங்க வர? இல்ல நானும் உங்க கூட தான் வேலைக்கு வரேன். வேலைக்கு வரியா? ஏண்டி உனக்கு அறிவுன்றது ஏதாவது இருக்குதா? ஏண்டி நீ நல்லா படிச்சிருக்க, படிச்சு விட்டு எங்க கூட வந்து இந்த காட்டு வேலை செய்வியா? கம்மனு வீட்டோட இரு. அவன் ஏதோ படிக்கிறதுக்கு ஏதோ காசுல கட்டணுமாம்ல, அதெல்லாம் அவன் கட்டிக்குவான். நீ கம்மனு வீட்டோட இரு. இல்ல அது அது நான் வீட்ல இருந்தே படிக்கிற மாதிரி பாத்துக்கறேன். இப்போதைக்கு நம்ம வீட்டு சூழ்நிலை சரியில்லைல்ல, அதனால நானும் வேலைக்கு வரேன். யாரடி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஊர்ல நாலு பேர் சொல்றதா, வீட்டுக்கு வந்த பிள்ளைய வீட்டுல வச்சு சோறுபடாம வேலைக்கு அனுப்பி இப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வச்சு அதுல சோறு சாப்பிடறாங்கன்னு எங்களை சொல்றதுக்கா? ஏற்கனவே உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் எங்களை அப்படியே கோட்டை கட்டி கும்பிட்டாங்க, இதுல இதுவரையா கம்மனு நீ வீட்டோட இருடி அம்மா, நாங்க நிம்மதியா இருக்க எங்களை விடு. இல்ல அங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் வரனே. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கம்மனு வீட்டோட இடு, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு வீட்டுல சும்மா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு, நானும் வரேன். வீட்டு சூழ்நிலை நிறைய கஷ்டம், காசு பணம் தேவைப்படுதுல, நானும் வேலைக்கு போனா ஏதாவது ஒரு உதவியா இருக்கும். பாருடி நானே பையனும் சம்பாதிக்கிறோம், அது போதும், ஏதாவது இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ கம்மனு வீட்டோட இரு, அங்க வந்து நீ என்னத்த பண்ணுவ? ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணுனா ஒன்னும் சொல்ல முடியாது. கம்மனு இரு. நான் வரேனா வரேன் அவ்வளவுதான். என்னடா இது, இந்த பிள்ளைகிட்ட வேலைக்கு வரணும் அடம்புடிச்சுக்கிட்டு கிடக்குது. சரி என்ன பண்றது, வரேன்னு இது கூட்டிட்டு போவோம், கஷ்டம்னு தெரிஞ்சுனா அதுவே வீட்டுல இருக்கும். தங்கப்பட்டா என்னடா ஆச்சு என் தங்கப்பட்டானுக்கு, என்ன பாத்துட்டு அங்கிட்டு திரும்பிக்கிச்சு? புடி 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 தங்கப்பட்டான புடிச்சுட்டேன். தங்கத்தை தங்க சிரிச்சிருச்சுடா, தங்கப்பட்டான மேல தூக்கி வீசியாச்சு. என் தங்கப்பட்டா சிரிச்சுட்டான்டா. சரி தங்கப்பட்டான் அம்மா போய் சமைக்கிறேன், பாப்பாக்கு பிடிச்சத நான் டிவி போட்டு விடுறேன். டிவி பாக்குறியா? பாட்டு போட்டு விடுறேன், டான்ஸ் ஆடு. அடடே பாப்பாவுக்கு பிடிச்ச காவாலா போடுது. தங்கம் இங்க பாருடா உனக்கு பிடிச்சது பாரு. சரி சரி பாரு. ச ச ச ச ச ச
இவெல்லாம் எதுக்கு கடை நடத்தன? எது கேட்டாலும் இல்ல இல்ல நொல்ல கடையை கூட்டிட்டு போக வேண்டியதானே, ஒரு வெத்தலை பக்கம் கூட இல்லன்றான். பயல போயிட்டு பொயலையாவது வாங்கிட்டு வாடா அப்படின்னா வரும்போது வாங்கிட்டு வாரேன்னு, ஆனா வந்தாலும் வாங்கிட்டு வரமாட்டான். ஆனா பொண்டாட்டி பிள்ளைக்கு மட்டும் பாரு, கேட்ட உடனே வாங்கிட்டு வந்துருவான். எல்லாம் ஆளாக்கி என்னத்தான் பண்றது? அந்த மனசு இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல, எது கேட்டாலும் சடி சடின்னு வாங்கிட்டு வருவது. ஆனா இப்ப உள்ளதுகளா பெரியவங்கள மதிக்க கூட மாட்டேங்குதுங்க. அந்த மனசு போகும்போதே நானும் போய் சேர்ந்துருக்கணும். அதை விட்டுப்பட்டு புள்ளையானு இருந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போயிரும் போல இருக்கு. மறந்துட்டீங்க போல இருக்கு. என்னடி என்னடி சொல்ற? இல்ல சோத்துல நான் ஏதாவது கலந்தா அது உங்களுக்கு என்ன தெரியவா போது? என்னடி சொல்ற? என்ன சோத்துல ஏதாவது கலப்பியா? என்னடி சொல்றப்ப? இன்னொரு தடவை என் புள்ள மேல கைய வைக்கிறது காலை வைக்கிறது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மத்தவங்கள மாதிரி சண்டைய போட்டுக்கிட்டு வீட்டுல நிம்மதி இல்லாம ஆக்கிக்கிட்டு வெளியே போற மனுஷனுக்கு நிம்மதியே இல்லாம ஆக்குற அளவுக்கு கொடுமைக்காரி கிடையாது. என்னடி சொல்ற? ஸ்ட்ரைட்டா சோத்துல கலந்துற வேண்டிதான். இங்க பாத்துக்க, எனக்கு என் உயிரே அவதான். அவளுக்கு மட்டும் ஏதாவது அனுச்சு நீ இந்த வீட்டுல உயிரோட இருக்க முடியாது. தங்கம் நீ வா. என்னடா இது, சோறு திங்கிறதுக்கு ஆப்பு வச்சிருவா போல இருக்கே. நானே கொஞ்சோண்டு சாப்பிடுவேன், அதுக்கும் இப்படி பேசிட்டு போறா? நிஜமா இது கலந்துருவாளோ? அந்த அளவுக்கு இவளுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எதையும் கலந்து போட்டானா போய் சேர்ந்துட வேண்டிதான். யோசிப்போம் பொறுமையா. இவ இல்லாத நேரமா பார்த்துதான் எதா இருந்தாலும் பண்ணணும். இவ இருக்கும்போது எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்க சம்பந்தியம்மா, நாங்க அப்படியே கிளம்புறோங்க. இருந்துட்டு போலாலிங்க சம்பந்தி, வந்த உடனே கிளம்புறேன்றீங்க. இருந்து சலிக்கிற அளவுக்கு நாங்க இருந்துட்டோம், இன்னும் இருங்க இருங்கன்னா எப்படி? இன்னும் அடுத்தடுத்து ஏகப்பட்ட விசேஷம் எல்லாம் இருக்கு, அப்பதான் வர்றது போறது தானே. பையனும் அவரும் வேலைக்கு போகணும், அதையும் பாக்கணும்ல. இல்லைங்க சம்பந்தி, பிள்ளையும் கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தாச்சு. இப்ப என்ன, உங்களை யாரும் அங்க வர வேணாம் போக வேணாம்னு சொன்னாங்களா? நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம், அதுவும் உங்க வீடுதான், அவங்களும் வருவாங்க. ஏன் இப்படி உம்மன் இருக்கீங்க? அக்காவுக்கும் ஆசை இருக்கும்ல நம்ம மருமகளை நம்ம வீட்டுல வச்சுக்கணும்னு. எப்படி என்ன, 7 மாசம் இன்னும் என்ன 5.5 மாசம் தான் இருக்கு, அப்புறம் வளகப்ப போட்டு இங்க கூட்டிட்டு வந்து இங்கதானே வச்சுக்க போறீங்க பிள்ளைய, அப்புறம் என்னங்க? அக்கா நல்லா சாப்பிடு, ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிடு, உடனே நாங்க வரோம். சரிடா. எம்மாடி இந்த மாதிரி நேரத்தில் காரமாக புளிப்பு சாரமாக சாப்பிட்ணும்னு தோணும், எதனாலும் சொல்லு, செஞ்சு எடுத்துட்டு வரோம். அதெல்லாம் நான் இருக்கேல்ல, எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கும் ஆசை இருந்தால் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. சரிங்க சம்மந்தி, பார்த்து பத்திரம், மாடிப்படியில் ஏறக்கூடாது இறங்கக்கூடாது. அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழே ரூம்ல பார்த்தாச்சுங்க சம்மந்தி, அதனால அவங்க கீழே தான் இருப்பாங்க, மேலையில ஏற விடுறதுலாம் இல்லை. உடம்ப பாத்துக்கோமா, என்ன வேணும்னாலும் அத்தைகிட்ட கேட்கணும் சரிங்களா? சரிமா. சரிங்க சம்மந்தி, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் சம்மந்தி. எப்பா நாங்களும் போயிட்டு வரோம், நீங்களும் ரெண்டு பேரும் வரணும் சரியா? சரிங்க மாமா. 5 மாசத்துல சோறு கட்டி எடுத்துட்டு வருவாங்க, அப்ப வரோம் சம்மந்தி. சரிங்க வரோம், வாமா போலாம். சம்மந்தி பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்துச்சு, இதை இருங்க அந்த பழத்தை எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் அங்க நாங்க வாங்கிக்கிறோம், மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க. மற்றும் முகமது ஹரீஷ், முகமது ஹபீஸ், தாஹிரா பானு, ஜெயஸ்ரீ, நீங்களும் நீடூடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.